பயிற்சி 3.1ல் செகண்ட் க்வெஸ்சன் கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக. மூணு மூலங்கள் கொடுத்துறாங்க, 1, 2, 3. செகண்ட் க்வெஸ்சன்ல 1, 1, -2, 3வது க்வெஸ்சன்ல 2, 1/2, 1. இப்போ இதில் ஒரு சம் போகிறோம், மீதி 2 சம் நீங்கள் வீட்டில் வந்து போட்டு பாருங்க. ஹோம்ஒர்க்காக தீர்வு கொடுக்கப்பட்ட மூலங்கள் என்ன தெரிய, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 2, காமா ஈக்குவல் டு 3. கொடுக்கப்பட்ட மூலங்கள் 1, 2 மற்றும் 3 இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இப்போ சம்மேஷன் 1 என்ன சொல்லியிருப்போம், கொடுக்கப்பட்ட மூலங்கள் ஒவ்வொன்றையும் கூட்டுறது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்ன சொல்லுமா, மைனஸ், சாரி, மூலங்கள் கூட்டுவோம் இல்லைங்களா. அப்போ 1 + 2 + 3 அப்போ ஈக்குவல் டு 6. அதேபோல் சம்மேஷன் 2 என்ன சொல்லியிருப்போம், 2 மூலங்களை பெருக்கி அதுக்கப்புறம் கூட்டுறது. அப்போ என்னன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அப்போ என்னென்ன பாருங்கள், ஆல்ஃபா எடுத்து எவ்வளோ உனக்கு 1. அப்போ 1 × 2 ப்ளஸ் 2 × 3 ப்ளஸ் 3 × 1. அப்போ என்ன, 4 × 2 + 2 − 3 = 6, 4, 3, 3. அப்போ 2, 3 கூட்டினா சாரி 2 × 6 கூட்டினா 8, 8, 3 கூட்டினா 11. அப்போ சம்மேஷன் 2 = 11. அதுக்கடுத்து சம்மேஷன் 3 = என்னது நம்மளுக்கு, 3 மூலங்களையும் பெருக்கிறது. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோடைய வேல்யூ 1, பீட்டாவோடைய வேல்யூ 2, காமாவோடைய வேல்யூ 3. அப்போ 4 × 2 = 2, 2 × 3 = 6. அப்போ சம்மேஷன் 3 = 6 கிடைச்சிச்சு. 11, 3 = 6. தட்ஃபோர் முப்படி சமன்பாட்டிற்கான வியட்டாவின் சூத்திரம், என்ன சொல்லியிருப்போம், முப்படி சமன்பாடு இல்லையா, (x³ − ×(x²) + (2×x) − (3=0). அதாவது என்ன, சமேஷன் 1 என்று அந்த மூலங்களை எல்லாத்தையும் கூடுறது, மூலங்கள் கூடுதல். சமேஷன் 2 என்றது 2 மூலங்களாக பெருக்கி அதன்படி கூடுறது. சமேஷன் 3 என்றது 3 மூலங்களையும் பெருக்கி போடுறது. அப்போ x³ சமேஷன் 1 என்று கண்டுபிடிச்சிருப்போம், 6. அப்போ −(r)x²) + சமேஷன் 2 11 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 11x சமேஷன் 3 6. அப்போ −6 = 0. அப்போ தேவையான முப்படி சமன்பாடு (x³ − 6x²) + (11x − r)=0. இதே போல தான் அடுத்த 2 சம், ஆல்ஃபாவோடைய வேல்யூ 1, பீட்டாவோடைய வேல்யூ 1, காமாவோடைய வேல்யூ -2. அதை பயன்படுத்தி இதே போல் வீட்டில் கொஞ்சம் போட்டு பாருங்க. இந்த 2 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு.